ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலில் எண்பது சதவீத வாக்குப்பதிவு பதிவாகியிருப்பதான தகவல் வெளியாகியிருக்கிறது அஞ்சல் மூல வாக்கண்ணும் பணிகளும் அதுபோல பெறுவர்களும் வெளியிடப்பட்ட வண்ணம் இருக்கிறது குறிப்பாக இன்றைய தினம் இந்த வாக்கு அளிக்கும் பணிகள் இடம்பெற்றிருந்தன எனவே இருக்கின்ற வாக்கண்ணும் நிலையங்களில் பல் பொதுமக்கள் வரிசையில் நின்றவாறு இந்த வாக்குகளை வழங்கியிருக்கிறார்கள் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான முதலாவது முடிவு இன்றிரவு வெளியிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்போது மாவட்ட ரீதியாக அஞ்சல் மூல வாக்குகளை எண்ணும் பணிகளும் முடிவுகளை வெளியிடும் பணிகளும் இடம்பெற்ற வண்ணம் இருக்கின்றன அதுபோலவே நாடலாவிரதியில் எண்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகள் பதிவாகியிருப்பதான தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன நுவரலியா மாவட்டத்தில் எண்பது வீதம் கொழும்பில் எழுபத்தைந்து கம்பகவில் எண்பது புத்தளத்தில் எழுபத்தெட்டு மொன்றாகையில் எழுபத்தேழு மதுரையில் எழுபத்து மூன்று சதவீத வாக்குகள் இருக்கின்றன கண்டி எழுபத்தி ஆறு யாழ்ப்பாணம் அறுபத்தி ஐந்து தசம் ஒன்பது அதுபோல வன்னி மாவட்டத்தில் அறுபத்தி ஐந்து ரத்தனபுரி மாவட்டத்தில் எழுபத்தி நான்கு கேகாலையில் எழுபத்தி ரெண்டு குர்ணாகரில் எழுபது வீத வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன